வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தி வாரியர் அப்படின்ற மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, லிங்குசாமி கம்பை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிடலாம். சரி, படத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்னா, இன்ட்ரோ சீன் பார்த்தீங்கன்னா, தளபதி இன்ட்ரோ சீனை கொஞ்சம் லைட்டாக மாற்றி வச்சுட்டாங்க. தளபதி சீன்ஸ் வைக்கும் போது கொஞ்சம் சரி, தளபதி ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும், அந்த மனுஷன் பண்ணதை அவரை பார்த்துட்டு எல்லாரும் அவரை காப்பி அடிச்சுனே இருக்கீங்க. ஒரு ஒரு படத்துலேயும் ஒவ்வொருத்தர் வந்து அவர் சீனை இது பண்ணிக்கிட்டு நீங்கள் பெரிய ஆளாகிட்டு போயிட்டுருக்கீங்க. சரி விடுங்க, அதுவும் அவரை அவங்க இது பண்ணுறது சரி, அது எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு. வாங்க படத்தை பற்றி பேசுவோம். படத்தை பற்றி சொன்னோம்னா, ஒரு கமர்ஷியல் தெலுங்கு மூவினா எப்படி இருக்கும், அந்த மாஸ் குறையாமல் ஒரு ஸ்டோரி வைஸாகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வைஸாகவும் லிங்குசாமி கொடுத்துட்டார். வேறு என்ன சொல்கிறது, அந்த லவ் சீன்ஸும் நல்லா கொடுத்துட்டாரு, ஃபைட் சீனும் மாஸாக கொடுத்துட்டாரு. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கமர்ஷியல் மாஸ் சீன்ஸ்லாம் பயங்கரமாக அமைஞ்சிருக்கு. நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க. பட் தெலுங்கு வந்து இந்த ஃபைட் சீன்ஸை வந்து நல்லா விரும்பி பார்ப்பாங்க. ஃபைட் சீன்ஸ் இந்த மாஸ் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காமெடி வந்து அவ்வளோவா படத்தில் இல்லை. அது லவ் சீன்ஸு ஃபைட் சீன்ஸு இப்படியே தான் இருக்கும். காமெடி வந்து எதுவும் ஸ்பெசிஃபிக்காக யாரையும் போடலை, அதனால் அது ஒன்றும் பெருசாக தெரியல. அப்படியே போச்சு. சீன்ஸும் நல்லா இருந்தது, படமும் நல்லா இருந்துச்சு, அப்படியே போச்சு. ஆனால் வந்து வில்லனை வந்து நல்லா மாஸாக கொடுத்துட்டு கிளைமேக்ஸில் எங்கே சொதப்பிட போகிறாங்களோ, தெலுங்கு படம் வந்து ஹீரோ வந்து வேறு லெவலில் கட்டுவாங்களே, அந்தமாரி காமிச்சிட போகிறாங்களோ அப்படின்னு யோசிக்கும் போது, மனுஷன் கிளைமேக்ஸில் கரெக்டாக யோசிச்சிருக்காப்புல. எந்த அளவுக்கு ஹீரோ வந்து என்ன தான் மாஸ் காமிச்சிட்டு போலீஸாக வந்தாலும் வில்லனை வந்து குறைவாக எடை போட முடியாதுல்ல, குறைவாக எடை போட முடியாத அளவுக்கு வில்லனாக காமிச்சாச்சு. அப்போது கிளைமேக்ஸ் சண்டை எப்படி இருக்கும், ஈக்குவலாக கொடுக்கணும், இல்லைனா ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக கொடுக்கணும். ஆனால் இவர் ஹீரோவுக்கு தான் கம்மியாக கொடுத்து வில்லனுக்கு செம்மையாக கொடுத்துருக்காரு. கிளைமேக்ஸில் செம்மையாக செஞ்சுருக்காரு. ஆனால் எப்பவும் போல் ஹீரோ ஜெயிப்பார். அது வந்து ஹாப்பி என்டிங் மூவிஸில் வந்து இந்த மாதிரி வச்சா தான் நல்லாயிருக்கும். அதையும் அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. அந்த சீன்ஸும் நம்புற மாதிரி இருக்கிறதுனால அந்த அப்போ சீனை நம்ம ஏற்றுக்க முடியும். படம் தரமாக வந்திருக்கு அப்படின்றதில் சந்தேகமே இல்லைங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோன்றதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.